இன்ட்ரோவெர்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி யார்ட்டையுமே ரொம்ப பேச மாட்டாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஏதாச்சும் பண்ணணும் சார். என்னோட இன்ஸ்டா பேஜ் யாரும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் நான் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ எதை பற்றின வீடியோ அப்படின்னா, ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் எடுத்து தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். அது என்ன டாபிக் அப்படின்னா, ஐ ஹேட் பீயிங் அண்ட் இன்ட்ரோவெர்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறேன். இந்த டாபிக் எனக்கே புதுசு. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறேன்னு தெரில இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் வீடியோவுக்கு எதுவும் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்படியே ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோவெர்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து அடிக்கடி கேள்விப்படுறேன். அதுவும் ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா பீப்புள் வந்து இந்த வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. நீ ஒரு இன்ட்ரோவெர்ட்டு அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் நானும் அது என்னடா இது, இந்த வேர்டு புதுசாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு, இந்த இன்ட்ரோவெர்ட்டுங்கிற வேர்டு அப்படிங்கிறத நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த இன்ட்ரோவெர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் புரியும் அந்த இன்ட்ரோவெர்ட் நான் என்ன அப்படிங்கிறது. அப்பால் இந்த இன்ட்ரோவெர்ட் அப்படிங்கிற டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படின்னா அவங்க வந்து ரொம்பவே அமைதியாக இருப்பாங்க. அதே மாதிரி யார்கிட்டையுமே ரொம்ப பேச மாட்டாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு. அப்புறம் ரொம்பவே ஷை டைப்பாக இருப்பாங்க. இவங்களனா தான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்ட்ரோவெர்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் இன்ட்ரோவெர்ட்டா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபோர் டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் சுற்றி ஒரு நிறையா பீப்புள் இருந்தால் உங்கள் எனர்ஜி குறையுது அப்படின்னா அது வந்து இன்ட்ரோவெர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ரொம்பவே ஒரு க்ளோஸ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பீங்க, அப்படி இருந்தாலுமே அதை வந்து இன்ட்ரோவெர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா அதை மற்றவங்க வந்து உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா அதையுமே வந்து இன்ட்ரோவெர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ரொம்பவே ஒரு செல்ஃப் அவேரான ஒரு பீப்புளாக இருந்தால் அந்த ஒரு விஷயத்தையுமே என்ன சொல்கிறாங்கன்னா இன்ட்ரோவெர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வராங்க. இன்ட்ரோவெர்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ரோவெர்ட்டுங்கிறது அவங்களோட ஒரு கேரக்டரைசேஷன் பற்றி குறிக்கிறது. ஸோ மற்றவங்க அதை பற்றி நம்ம என்ன நினைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மேட்ரு இருக்குது. அதனால் இந்த இன்ட்ரோவெர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் பெருசாக எடுத்துக்கல. ஸோ இந்த இன்ட்ரோவெர்ட்டுங்கிறது என்னன்னா அவங்க அவங்களோட இதில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஜோனில் தனியாக இருப்பாங்க. அப்படியே தனியாக அமைதியாக யார் டைமே பேசாமல் ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மட்டும்தான் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நான் ரொம்பவே என்ன சொல்கிறது தப்புன்னு சொல்ல வரல. ஸோ அது அவங்களோட கேரக்டரைசேஷன். ஸோ நம்ம ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. நானே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நானே ஸ்கூல் டேஸ்லனால் வந்து ரொம்பவே பேச மாட்டேன், போவேன் வருவேன் அப்படியே இருப்பேன். இப்போ காலேஜ் டேஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ தான் பேச ஆரம்பித்தேனே. காலேஜ் டேஸில் தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபார்ம் ஆச்சு, ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ஃபார்ம் ஆச்சு காலேஜ் டேஸில். அடுத்து ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபார்ம் ஆச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த இன்ட்ரோவெர்ட் மேட்ரு வந்து ரொம்பவே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் போயிட்டுருக்கு.
அது என்னன்னா, நீ ஒரு இன்ட்ரோவர்ட்டு அவன் ஒரு இன்ட்ரோவர்ட்டு அப்படிங்கிறத குறை சொல்கிறாங்க. அது சொல்லவே கூடாது, அது அவங்களோட கேரக்டரு, அது அவங்க தான் அப்படி தான் இருப்பாங்க, நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் மற்றவங்கள பற்றி இது பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. ஸோ நம்ம என்னவோ அதை நம்ம அப்படியே இருப்போம், அவங்க என்னவோ அவங்க அப்படியே இருக்கட்டும். ஸோ இதான் நான் சொல்ல வந்தேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இன்ட்ரோவர்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு புதுசாக இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். யாரும் என் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோ நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் விக்ரம்.